ஜாலியா சமைச்சா நல்லா இருக்கும். ஆனாலும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, எங்களுக்காக ஜாலியா ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து விடுங்க பாப்போம். ஏதாச்சும் ஒரு பாட்டு கமான். ஐயோ வைக்க போறதுலாம் என்ன அக்கா வைக்க போறதும், நீங்க அவங்கள வந்துட்டு ரசிக்கிறதும் சூப்பர் தான். பாடுங்கக்கா. என் மாமன் மதுரை வீரன் தானே, அவன் மனசுக்கேத்த சூரன், அந்த கரும்ப காட்டுக்குள்ள இரும்பு கரம் பிடிச்ச அரும்பு மீசக்காரன். ஏ மாமா உன்னை காங்கலையே, ஏன் ஆசை அது போதலை, உன்னை தான் நினைச்சேன் உசுராத. மாமா என்னண்ணா உங்களை பார்த்தீங்களா, லைவாகவே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்னென்ன சிரிச்சுக்கினேங்க சொல்லுங்கண்ணா, அதுக்கு கவுண்டராக ஏதாச்சும் ஒரு லைட்டாக ஒரு பாட்டு எடுத்து விடணுமா இல்லையா? உயிரே உயிரே என்னோடு வந்து விடே, வந்து விடா உயிரே உயிரே அழகே அழகே மலரே மலரே என்னோடு. இந்த லிரிக்ஸ வந்துட்டு உயிரே உயிரே அண்ணே வேற லெவல்ண்ணே. அப்படியே நீங்க வந்துட்டு உங்களோட லிரிக்ஸா மாத்துனீங்கல்ல, வேற லெவல்ண்ணே. ஸோ இன்னில இருந்து நீங்களும் ஒரு லிரிசிஸ்ட் ஆயிட்டீங்க. இப்போ நம்ம வந்துட்டு செஞ்சிருவோமா? இந்த அதிர்ச்சியே நல்லா முடியல, இன்னும் நிறைய அதிர்ச்சியெல்லாம் காத்து கொண்டிருங்க. ஓகே, ஸோ வந்துட்டு சட்டி ஆன் பண்ணியாச்சு, கேட் ஆயிடுச்சு ஆயில். இப்போ என்ன என்னக்கா போடுறோம்? இது வந்து நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் 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 எவ்வளவு போடுறோம்? நல்லெண்ணெய் வந்து இப்போ ஒரு 6 நண்டு வச்சுருக்கோம். இது எப்படி ஒரு 1/2 கிலோ கூட தான் இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு 100 ml போதும், ரொம்ப ஆயில் தேவை கிடையாது. 100 ml. இப்போ வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு சமைக்கிறாங்கன்னா இப்போ 4 நண்டு 5 நண்டு அவ்வளோதான் செய்வாங்க? செய்வாங்க. அப்போ ஒரு ஃபேமிலிக்கு தானே? ஆமாம், ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஓகே, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு. சோம்பு? ஓகே, சோம்பு ஆட் பண்ணி. எவ்வளோக்கா சோம்பு ஆட் பண்ணுறோம்? சோம்பு சும்மா 1 ஸ்பூன் போதும். ஓ மை காட், என்னண்ணா பிசிலி வடி மாதிரி வடிக்குது. ஓகே, ஸோ சோம்பு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவா? தேவையான அளவு கருவேப்பிலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பூண்டு முழு மிளகும் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வச்சுருக்கோம், அரைக்கிறது கிடையாது, நச்சு வச்சுக்கிறது மாதிரி. ஓகே, ஸோ இது ஆட் பண்ண போகிறேன். இது எவ்வளோ கண் நம்ம வந்துட்டு சும்மா ஒரு இந்த இவ்வளோ அளவு போட்டால் போதும். ஓகே, ஒரு கை அளவுக்கு. ஆமாம், உங்களுக்கு வந்துட்டு என்ன கை அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா 2 ஸ்பூன் அளவு. இது நல்லா வதங்கும் போது ஸ்மெல் வந்துடும், நல்லா வதங்கி நல்லா ஸ்மெல் வருது. சரி அண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் எப்படி லவ் மேரேஜா? அரேஞ்ச் லவ் மேரேஜ் தான். அதாவது இந்த காதல் கோட்டையில், காதல் கோட்டை தானே அஜித் தேவயானி லவ் பண்ணுறாங்களோ அதை மாதிரி. அதாவது ஃபோன்லேயே லவ் பண்ணிக்கிட்டேன், அவங்க முகம் எனக்கு தெரியாது, என் முகம் அவங்களுக்கு தெரியாது. அதாவது மேரேஜ் நெருங்கிற டயத்தில் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம். என்னண்ணா சொல்கிற? ஆமாம், ஃபோனு தான், ஃபோன்லேயே தான் பேசிக்கிட்டோம். சூப்பர்ண்ணே. ஸோ வந்துட்டு அதாவது வந்து அபூர்வமான ஒரு காதல் உங்களுது. என்ன கரெக்டா? மிளகாய் தூள் பார்த்தீங்களா, அப்போ கூட அந்த கெமிஸ்ட்ரி தான். நான் பேசுறது கூட கேட்கவே கேட்குது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஃப்ரை ஆனதோடனே மிளகாய் தூள். ஸோ இதில் வந்து ஆமாம், இதில் வந்து எல்லாமே கலந்து அரைக்கிற தூள். 2 கிலோ மிளகாய் வாங்கிக்கோங்க. 2 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ மல்லி, மல்லி ஜீரகம் 100, சோம்பு 100, மஞ்சள் வந்து 50, மிளகு 50, கடலைப்பருப்பு 50 கிராம், கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து போட்டுக்கணும். வறுத்துட்டு நம்மளே கருவேப்பிலை ஆயில் இல்லாமல் சும்மா கடாயில் வறுத்துட்டு அந்த பொடியில் அரைக்க போகும்போது, காய போட்டு அரைக்க போகும்போது நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் தூள் வந்து, நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் போடணும். எல்லாம் காய வச்சு 2 நாளாவது வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா வந்து பொடி கெட்டு போகாமல் ஒரு 2-3 மாசத்துக்கு வரும். இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஆட் பண்ண போறோம்? மிளகாய் பொடி போட போறோம். மிளகாய் பொடி, அதாவது நீங்க சொன்ன இந்த மிக்ஸ்டு மசாலா, மிக்ஸ்டு மசாலா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண போறோம். ஓகே, சோ நம்ம காரம் தேவையான அளவு நம்ம இதுல எல்லாமே இருக்கும், நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்க வேண்டியதா. எவ்வளவு ஆட் பண்றோம்? இப்ப 6 நண்டு அப்படினு கேட்டினா ஒரு இந்த ஸ்பூன்ல ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன்ல நீங்க வந்துட்டு 6 ஸ்பூன் ஸ்பூனை நீங்க வந்துட்டு ஆட் பண்ணா போதும். உப்பு சால்ட் வந்து தேவையான அளவு தான். தேவையான அளவு சால்ட், நமக்கு எவ்வளவு சால்ட் தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். அக்கா உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பசங்க? ஒரே பையன் தான். அப்படியா, பையன் பேரு சாய்ராமா? சாய்ராமா, வெரி குட், சூப்பர். ஆயிலே வந்து நம்ம சோம்பு, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் வறுத்துட்டோம். இப்போ இதுல வந்து நண்டை நம்ம போடணும்.
பருப்பு கடை பருப்பு கடை, சோறாக்கு சோறாக்கு, இது சாம்பார், இது குழம்பாக்கு மீன் குழம்பாக்கு, இது அப்பாவுக்கு கொடு, அம்மாவுக்கு கொடு, தம்பிக்கு கொடு, காக்காய்க்கு கொடு, தாத்தாவுக்கு கொடு, அப்புறம் நண்டு ஓடுது, நண்டு ஐயோ செஞ்சு விளையாடுவோம் நாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் என்னக்கா என்ன குழந்தையாவே மாத்திட்டாரு. இப்போ நம்ம வந்துட்டு நண்டுக்கு தண்ணி காட்ட போறோம். எப்படி கக்கா நண்டிக்கே நம்ம தண்ணி காட்டுறோம்னா பாத்துக்கோங்களே. இன்ன ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், போய் வா. தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஊத்துனா போதும். தண்ணி ரெண்டு டம்ளரா? வந்து நண்டு வந்து நம்ம குழம்பு வைக்க போதில்ல, மசாலா தானே செய்ய போறோம், நண்டு மசாலா தான். அதனால வேகக்கூடிய அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்ச போறோம். திரும்ப வந்து நம்ம தேங்காயெல்லாம் சேர்ப்போம். அதாவது இதுல நண்டு மசாலா இருக்கு, நண்டு குழம்பு இருக்கு. நண்டு குழம்புனா கொஞ்சம் தண்ணியை வச்சு அதை அதை போட்டு சாப்பிடுவாங்க. அதை விட இது நண்டு மசாலா நல்லா டேஸ்டா இருக்கும். சரி, இதெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டு சொல்லுங்க உங்களோட காதல் கதையும் நீங்க வந்துட்டு சொல்லணும். அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த கையேந்தி பவன்ல இருந்து ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல் உருவாச்சு? அதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வந்த பிறகு நான் ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஓகே. ப்ரைவேட்டில் கன்சர்னில் தான் சென்ட்ரல் மேனேஜராக அட்மின் மேனேஜராக அப்படியே ஒர்க் பண்ணேன். நான் ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சேல்ஸ்மேனாக இருந்தேன், அப்புறம் மேனேஜராக இருந்தேன். சேல்ஸ்மேனாக வந்து அது மார்பிளாக என்ன கிரானைட்டாக என்னன்னு கற்றுக்கிட்டு நானே சொந்தமாக வந்து கடை வச்சேன். நல்லா டெவலப் ஆனிச்சு. மார்பிள், கிரானைட்டு, டைல்ஸு, அந்த ஃப்ளோரிங் ஐட்டம் எல்லாமே ஏ டு இசட், உடன் ஃப்ளோரிங்லேருந்து எல்லாமே பண்ணோம். சூப்பர். பண்ணி நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்தது. இந்த 2015 வெளில வந்து பார்த்தீங்களா சென்னையில், அதில் டோட்டலாக எல்லாமே கடை வீடு கார் வச்சுருந்த கார் எல்லாமே டோட்டலாக மூழ்கி வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எல்லாமே வாஷ் அவுட் ஆகி நாங்கள் இந்த நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்து ரோட்டில் நின்னாங்கள்ல, அதில் நாங்களும் ஒருத்தங்க அப்படி நின்னோம். அப்போ இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் கௌரவமெல்லாம் பார்க்கல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம், சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் போய் சாப்பிட்டு வந்த காலமெல்லாம் உண்டு. அப்படிலாம் விட்டுட்டு வரும்போது தான் என்ன பண்ணலாம் அப்படிம்போது அவன் வந்து என்ன சொன்னால், நம்ம ஒரு ஒரு தள்ளுவண்டிக்கார ஆரம்பிக்கலாமே அப்படின்னா. ஏன்னா நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டரு, நான் ஒரு கம்பெனியை வச்சு நடத்தினேன், நான் ஒரு முதலாளியாக இருந்தேன், போய் ரோட்டில் நின்று வியாபாரம் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ என் மனைவி சொன்னால், நம்ம போய் சொல்லலை, திருடலை, ஏமாத்தலை, உழைச்சி சம்பாதிக்க போகிறோம், இதில் என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு, வாங்க அப்படின்னா. அப்போ வீட்டில் கிடந்த இந்த மாதிரி ஒரு டேபிள், மர டேபிளை கொண்டாந்து அங்கே போட்டு இதே எடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ் வச்சு நாங்கள் வீட்டில் இட்லியை சுட்டு கொண்டாந்து வச்சு அதை வியாபாரம் பண்ண ஒரு நாள் 300 ரூபாய்க்கு ஒன்றுச்சு. ஒரு டேபிளை போட்டு இந்த ஸ்டவ் எடுத்துட்டு வந்து வீட்டில் உள்ள தோசைக்கல் எடுத்துகிட்டு வந்து தோசை ஊற்றி வண்டியெலாம் வாங்க காசு இல்லை. அப்போ ஒரு டேபிளை தான் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். தோசை ஊற்றி கொடுக்குறது, இட்லி வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. இது வந்து ஒருத்தருடைய வீடு, ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தாங்க, அவங்க வீடு, அவங்க தான் குடியிருந்தாங்க. அவங்க திடீர்னு ஒரு கோயம்புத்தூர் ஓனர்கிட்ட விற்றுட்டாங்க. விற்றுட்டு அப்படியே கிடைஞ்சி நான் யதார்த்தமாக போய் அவங்கள்ட இந்த மாதிரி கடை எடுத்து வச்சுருக்கேன், ஹோட்டல் நடத்தாமல் கொடுக்குறீங்களான்னா அவங்க ரொம்ப யோசனைப்பட்டு கடைசியாக எங்கள் கஷ்டங்களையெல்லாம் பார்த்துட்டு சரி எடுத்துங்க நடத்துங்க சந்தோஷமாக அப்படின்னு அவர் மிஸ்டர் சுரேஷ் தான் அந்த கவுசு ஓனர். அவர் எங்களுக்கு ரொம்ப உதவியாக ஏன்னா இந்த வண்டி கடைக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற பெரிய கடவுள் கிஃப்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை, நம்ம தள்ளுவண்டிக்கு நடத்தும்போது ஹோட்டல் வச்சு நிறைய டேபிள்லாம் போட்டு நம்மளே கையில் பரிமாறி எல்லாருக்கும் பசியை போக்கணும் அப்படின்னா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு உங்களுக்கு நான் 1 கோடி ரூபா தரேன், இல்லை 100 கோடி தரேன், நீ என்ன சொல்லுவீங்க? பத்தாது, பத்தாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் நல்லா பசியாக இருக்கும்போது நான் சோறு போட்டேன்னு வச்சுங்க, போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். பயங்கரமா இருந்தது, செம்ம இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இப்ப நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம தேவையான தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம், நல்லா நைஸா. பால் கிடையாது, தேங்காய் அரைச்சு வச்சிருக்க தேங்காய் ரெண்டு கரண்டி தேங்காய் அரைச்சதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வேற லெவல். இப்போ சொல்லும் போது இது ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து சொன்னீங்க, ஆனால் இதோட டிராவல் வந்துட்டு சும்மா கிடையாது. அது கரெக்டாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நல்லதும் பார்த்துருப்பீங்க, கெட்டதும் பார்த்துருப்பீங்க. நல்லதுலேயும் இருந்திருக்கீங்க, கெட்டதுலேயும் இருந்திருக்கீங்க. ஆனால் உங்களை வந்துட்டு எது தெரியுமா, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஓடு ஓடு ஓடுன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? என் மனைவி தான். ஆமாம். ஆனால் என் மனைவி
நான் நல்லா இருக்கும் போதே கூட இருந்தா, நான் கஷ்டப்படும் போது என் தோளோட தோல் நின்னா, அதுதான் வந்து எனக்கு வந்து பிடிச்ச விஷயம். இன்னைக்கு வந்து அதனாலதான் அவங்க பேரு கற்பகம், அவங்க பேர்ல தான் ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல்னு வச்சிருக்கேன். ஏன் நான் என் மனைவி கொடுக்குற மரியாதை அது. கா உண்மையாவே வந்துட்டு அண்ணன் சொல்லும் போது வேற லெவல்ல வந்துட்டு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அண்ட் உங்களை வந்துட்டு எந்த இடத்துலயும் வந்துட்டு விட்டு கொடுக்கல, இதே மாதிரி நீங்க வந்துட்டு இருக்கணும், இதே மாதிரி நிறைய ஹோட்டல் நிறைய ஊர்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும். நான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்றேன். அன்னைக்கு இப்போ அந்த ஹோட்டல் ஆரம்பித்தப்போ வண்டி கடை நடத்தும் போது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது, நைட்டு கடை மட்டும்தான் டைம் கிடச்சிது. இப்போ ஹோட்டல் நடத்தும் போது ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ மத்தியானம் சாப்பாடு பிரியாணி நைட்டு டிஃபன் எல்லாம் போட்டு தூக்கம் கம்மியாயிடுச்சு. அப்போ சொல்லுவாள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என் மனைவி தூக்கமெல்லாம் போச்சு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியா இருக்குது அப்படின்னு. அப்போ என் மனைவி சொன்னால் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நானும் உங்கள் கூட வந்துடுறேன், நானும் செத்து போயிடுவேங்க, உங்களை ஓட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் என் மனைவி. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அது என்றைக்குமே அதான் நான் சொல்கிறேன்ல, அது நடக்கவும் நடக்காது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு உங்கள் மனைவி தான். நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி ஓடுறதுனால தான் கடவுள் வந்துட்டு இன்னும் ஓடு நான் இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கடவுள் வந்துட்டு கொடுப்பாங்க. அண்ட் இன்னொன்று நீங்கள் வந்துட்டு எப்படி அப்படின்றதுலாம் தெரியல ஓகேங்களா, ஆனால் ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு பவர் மேலே. அந்த பவர் தான் இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்துட்டு ஓடினதுக்கு இன்றைக்கி சன் டிவி மூலியமாக நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு உங்களோட டிஷ்ஷை வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய சேனல் சன் டிவி, அதில் வந்து நான் வரேன்னா எனக்கு திடீர்னு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் எந்திரிச்ச பிறகு தான் இந்த வாய்ப்பு, இன்னைக்கு வந்த வாய்ப்பு தான் எனக்கு. சன் டிவி வேர்ல்டு வைஸ் மிகப்பெரிய சேனல், இன்னைக்கு நம்பர் ஒன் சேனல், இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் சேனல் சன் டிவி. இது ஒரு பெரிய பலன் தான் எங்களுக்கு. ஓகே சூப்பர்ண்ணே. ஸோ வந்துட்டு டோன்ட் வரி, இனிமேல் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு வெற்றி தான். இந்த வெற்றியை நம்ம வந்துட்டு வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ற மாதிரி எங்க அக்கா வச்ச அந்த கற்பகம் செட்டிநாடு அந்த நண்டு மசாலா ரெடி ஆகிவிட்டது. ஓகே சோ அக்கா, இப்போ நம்ம வந்துட்டு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. மக்களே இங்க பாத்தீங்களா, நண்டு பிடிச்சி பெரிய நண்டா இதுதாங்க, என் கையிலேயே மாட்ட மாட்டேங்குது, இப்பதான் மாட்டிருக்கு பாத்தீங்களா. ஓகே சோ பாத்தீங்கன்னா கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல் நண்டு மசாலா ரெடி ஆகிவிட்டது. இப்போ நம்ம வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம்.